மற்றும் சுபாஜி இவங்க மூணு பேருமே சேர்ந்து பயங்கரமா கஷ்டப்பட்டு அந்த டாப் 33-ஐ செலக்ட் பண்ணிட்டாங்க. சோ அடுத்ததா இந்த டாப் 33 கண்டெஸ்டன்ட்ஸ் அந்த பிரம்மாண்டமான மேடைக்கு தானே போறாங்க? அதுதான் கிடையாது. சோ அந்த பிரம்மாண்டமான மேடைக்கு அவங்க காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சுற்று இருக்கு. காலையிலேயே அவங்க வந்து இங்க அசெம்பிள் ஆன உடனே ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சோம். அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு இப்ப போய் பார்க்கலாம். உங்களுக்காக ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாஸ்க் காத்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? மூன்று நடுவர்கள் மெயின் செட் ஆஃப் ஜட்ஜஸ் உங்களை இன்னைக்கு சந்திக்க போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு போர்டு இருக்கு. நம்மளுடைய ஜட்ஜஸோடைய அழகான ஃபோட்டோகிராஃப் அந்த போர்டில் ஒட்டியிருக்கு. டோட்டலாக 33 பசங்க இருக்கீங்க, 33 போட்டியாளர் இருக்காங்க அண்ட் 3 நடுவர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் எந்த நடுவருடைய டீமில் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்களோ அந்த நடுவருடைய ஃபோட்டோ பக்கத்தில் உங்களுடைய ஃபோட்டோவை ஒட்டணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஃபார்மேட் சொன்னோடனே எனக்கு ஸோ எக்ஸைட்டட் டு சி ஆல் தி ஜட்ஜஸ். யாரை சூஸ் பண்ணலான்னு எனக்கு செம கன்ஃபியூஷன். சூப்பர் சிங்கரில் வந்து நடக்காத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அதாவது ஷாக் நியூஸ் அண்ட் ஒரு குட் நியூஸ் தான். ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ட். ஸோ நம்மளுடைய பேனல் ஆஃப் ஜட்ஜஸில் நம்மளுடைய 33 போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தர் எந்த குரூப்பில் இருக்காங்க, எந்த டீமில் இருக்காங்க அப்படின்னு பார்த்துருங்க. ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அந்த போட்டியாளர் வந்து இந்த டீம்ல தான் இருக்கணும், இந்த நடுவருடைய டீம்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த நடுவரும் இந்த பர்டிகுலர் போட்டியாளரை சூஸ் பண்ணா மட்டுமே அந்த டீம்ல போய் சேர முடியும். இட் ஹாஸ் டு பி அ டூ வே ஸ்ட்ரீட். புரிஞ்சுதாப்பா? ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட். ஓகே, இப்போ ஒருவேளை நான் வந்து ஸ்ரீனி சார் சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோ. ஆனா ஸ்ரீனி சார் என்ன சூஸ் பண்ணாம உன்னி சார் என்ன சூஸ் பண்ணிருக்காரு, அப்ப நான் என்ன பண்றது? இது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இப்படி நடந்துச்சுன்னா நீங்க வந்து ஹோல்ட்ல வைக்கப்படுவீங்க. அந்த பர்டிகுலர் போட்டியாளர் ஹோல்ட்ல வைக்கப்படுவார். மறுபடியும் வெயிட்டிங் லிஸ்ட். ஏய், வெயிட்டிங் லிஸ்ட்லாம் கிடையாதுமா. ஃபர்ஸ்டே ஒரு விஷயம் கிளியரா சொல்லிடுறோம், இன்னைக்கு வந்து நோ எலிமினேஷன். சரி, நம்ம வந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜட்ஜஸை இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே யோசிப்பாங்க, சரிப்பா நம்ம போட்டியாளர்கள் எல்லாருமே ஒரு பெரிய போர்டில் அவங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி நான் இந்த ஜட்ஜோடைய டீமில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, ஜட்ஜஸ் சப்போஸ் அதை தெரிஞ்சு ஏதாவது யோசிச்சாங்கன்னா எப்படி அப்படின்னு? அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு கண்டெஸ்டன்டிங் வந்து பாடும்போது அவங்க எந்த ஜட்ஜை சூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த எல்இடியில் யூ ஆர் மை ஃபேவரட் அப்படின்ற வந்துடும். வாழ்த்துகள் வந்துடும். ஆனால் ஜட்ஜஸ்க்கு இந்த விஷயம் தெரியாது. நம்மளுக்கும் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அப்சல்யூட்லி. ஸோ இட்ஸ் கோட் பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது, நர்வ் ரேக்கிங்காக இருக்க போகுது. ஆரம்பிச்சிடலாமாப்பா? So, நம்ம வந்து தொடர்ந்து இந்த சுற்றை இம்மிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணோம்னா, we have to welcome our panel of judges. Without further ado, கொஞ்சம் விசில் ஓட நல்லா கை தட்டி, let's welcome the man with a mellifluous voice, Shrini ji, and இசையின் புன்னகை, உன்னி கிருஷ்ணன் சார். Hi Shrini ji, hi உன்னி ji, எப்படி இருக்கீங்க? ஒரு வருஷமா நாங்க வந்து உங்களை பாக்கலையே, என்ன ஓடிட்டு இருக்கு? ரெண்டு பேருமே கொஞ்சம் வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கீங்க, வேற அழகு வேற கூடி இருக்கு. சோ வாட்ஸ் பீன் ஹேப்பனிங்? நான் வந்து நிறைய டென்னிஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கேன். சோ ஐம் ஜஸ்ட் என்ஜாயிங் அபார்ட் ஃப்ரம் தி பெர்ஃபார்மன்சஸ் அண்ட் டிராவல் பிளஸ் சம் கிரிக்கெட், யூனோ தி அதர் பேஷன் அண்ட் ஹாபிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கீங்க, டென்னிஸ் விளையாடிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களுடைய பொண்ணு வந்து விளையாடுற விளையாடு அப்பா தேசிய விருது அளவுக்கு போயிட்டாங்க. நிறைய மேடைகள்ல நாங்க உங்களை
இண்டிவிஜுவலாக கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்கோம். பட் ஐ வாண்ட் சே சூப்பர் சிங்கர் ஃபேமிலியில் இந்த மேடையில் உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுல இட் இஸ் ட்ரூலி அண்ட் ஆனர். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய ஃபர்ஸ்ட் மெமரி ஆஃப் உத்ரா என்னன்னா, நீங்கள் வந்து அவங்களுடைய கையை பிடிச்சிக்கிட்டு சூப்பர் சிங்கர் த்ரீயோடைய கிராண்ட் ஃபினாலியில் கூப்பிட்டு வந்தீங்க. முதல் முறையாக பொண்ணு வந்து அப்பாவோட சேர்ந்து பாடினது சூப்பர் சிங்கர் மேடையில். ஸோ அந்த பெருமை எங்களை வந்து இங்கே தான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐ திங்க். அண்ட் கண்டிப்பாக தேங்க்ஸ் டு சூப்பர் சிங்கர். ஸோ இன்றைக்கி இந்த 33 கண்டஸ்டன்ஸும் வந்து உங்கள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. அண்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நிறைய பேர் வந்து உங்களோட டீமில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் கூட இருக்காங்க. ஸோ நீங்களும் அவங்கள சூஸ் பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்டோடய இவங்க எல்லோரும் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எந்த டீமில் இருந்தாலும் மூணு பேருமே வந்து ஐ திங்க் வில் என்ஜாய். மற்ற டீமில் இருந்தானா கூட அவங்க நல்லா பாடும்போது நான் கண்டிப்பாக என்ஜாய் பண்ண போகிறேன். என்னோட டீமில் இருந்தானா கூட உங்களுக்கு கண்டிப்பாக என்ஜாய் பண்ண போகிறேன். We all want you to do well. Just enjoy. So wonderful to have you both back. இன்னொரு பலமான கைத்தட்டு for our two darling and dynamic brothers, Shrinidhi and Oliti. Thank you so much. Thank you. அவருடைய பேர் நம்ம சொன்னா இங்கேயாவது ஒரு மூலையில உலகத்துல எங்க போனாலும் ஒருத்தராவது விசில் அடிப்பாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவர், அந்த மாதிரி ஒரு கரிஸ்மா இவருக்கு. Please put your hands together and let's welcome தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜி. மனோஜி, வாட் இஸ் திஸ்? யா, டபுள் பிரஸ்டட் ஜாக்கெட்லாம் போட்டு ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைல்ல வந்திருக்கீங்க இன்னைக்கு. இது பல வருஷமா நான் ட்ரை பண்ணா இப்போதான் முடிஞ்சது. ஆனா கரெக்டா ஆயிடுச்சு பாத்தீங்களா உங்களுக்கு? ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொன்ன உடனே சைடுல ரெண்டு பெண்கள் அழகா நின்னுட்டு இருக்கோம். இதை பத்தி என்ன? சாஞ்சரம் சாஞ்சரம் சாஞ்சரம். பிடிக்காம நில்லு. முயற்சி செய்தால் 100% அவங்க வாழ்க்கையில வெல்லலாம். சூப்பர், ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க மனோஜி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மெயின் பேனல் ஆஃப் ஜட்ஜஸில் உஷா தீதியோடைய இடத்துல வந்திருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 4 வாரங்களில் 1 வாரம் நீங்கள் வந்து உஷா தீதியோடைய இடத்துல நம்மளுடைய பசங்களை நிறைய என்கரேஜ் பண்ணுவீங்க, அவங்களுக்கு டிப்ஸ் கொடுப்பீங்க, கைட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப முக்கியமான, வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன் மை லைஃப். உன்னை மாப்பிள்ளையும் ஸ்ரீனி பிரதர், இவங்க ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. அவங்களோட இந்த சூப்பர் சிங்கர் சீனியர்ஸில் ஒவ்வொரு வாரமாவது நான் வந்து இந்த இதில் வரத்துக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் நான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மனோஜி ஃபார் ஜாயினிங் அஸ். நம்ம வந்து கண்டெஸ்டன்ஸுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு ஏன் ஆங்கர்ஸுக்கே ட்விஸ்ட்லாம் வச்சுப்போம், ஆனால் இப்போ ஜட்ஜஸுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்கோம். சூப்பர் சிங்கர் சீசன் 5ல ஜட்ஜஸுக்கே நாங்கள் வந்து ட்விஸ்ட் வைக்கிறோம். எஸ் ஐ யூ ரெடி ஜட்ஜஸ்? நம்மளுடைய போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொருத்தருடைய டீம்ல இருக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாது யார் யாரோட டீம்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு. அதே மாதிரி உங்களுக்கு பிடித்தமான போட்டியாளரை சூஸ் பண்ணுறதுக்கு 10 சான்ஸ் மட்டும்தான் இருக்கு. 10 times மட்டும்தான் நீங்கள் அந்த பஸ்ஸரை அழுத்தலாம். சப்போஸ் நீங்கள் வந்து அந்த க்ரீன் பஸ்ஸர் அழுத்தும் பொழுது இங்கே பாடிட்டுருக்கிற போட்டியாளர் வேற ஒரு நடுவருடைய டீமில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா அப்போது யூ ஹவ் லாஸ்ட் யுவர் சான்ஸ்.
ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும், ரொம்ப யோசிச்சு நிதானமாக தான் அந்த பஸ்ஸரை நீங்கள் அழுத்துவீங்க, பிகாஸ் யூ ஓன்லி ஹாவ் 10 சான்சஸ். ஸோ லாட்ஸ் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நிறைய நிறைய எக்ஸைட்மெண்ட்டோட லெட்ஸ் பிகின் திஸ் ரவுண்ட். ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர். ஸோ அந்த வகையில் இனியோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தொடங்கி வைக்கிறதுக்காக ஒரு பலமான கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் கீர்த்தனா. ஓகே, ஸோ கீர்த்தனா வந்து இந்த சுற்று தொடங்கி வச்சுருக்காங்க, அவங்களுடைய முதல் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் திஸ் பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஜட்ஜஸ், எனி திங் யூட் லைக் டு சே? ஹாய் கீர்த்தனா. ஹாய் உன்னிஜி. வெல்கம் டு சூப்பர் சிங்கர். தேங்க்யூ ஸோ மச். நல்லா பாடுனீங்க, குட் எஃபர்ட். எனக்கு ஐட் லைக் டு ஸ்டில் வெயிட். ஓகே, ஷூர். ஸோ குட் லக் டு யூ. தேங்க்யூ கீர்த்தனா. ஜி சூப்பர். Thank you so actually much. ரொம்ப நல்லா பாடினேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நல்லா பாடினீங்க, ரொம்ப கஷ்டமான பாட்டு. ஆன் ஸ்டேஜ் அது வந்து பர்ஃபெக்டாகவே பாட முடியாது. ஸோ ஏதாவது பிழைகள் இருந்தாலும் இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பஸ்ஸர் அமுத்தலாமா பார்த்தேன், பட் ஆனால் யூனோ வி ஹாவ் ஒன்லி வெரி ஃபியூ சான்சஸ். விஜய் டிவி வந்து oh,
ஆன்சர் வந்து நீங்க வேணும் அப்படினு சொல்லிட்டு அவர் செலக்ட் பண்ணிருக்காரு லாஸ்ட் மினிட்ல. ஆனா நீங்க யாரை செலக்ட் பண்ணிருந்தீங்க கீர்த்தனா? ஸ்ரீனி ஜி. நல்ல டோன் உங்களுக்கு. I don't mind you in my team but we'll wait. Okay. So மனோஜ் ஜி வந்து உங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்திருந்தாங்க, ஆனா நீங்க வந்து ஸ்ரீனிஜியோட டீம்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சென்ஸ் இட்ஸ் நாட் அ டூ வே ஸ்ட்ரீட், இது வந்து ஒரு மிஸ் மேட்சா இருக்கிறதுனால யுவர் ஓன் ஹோல்ட் கீர்த்தனா. ஸோ நீங்க யாருடைய டீம்ல இருக்கீங்க அப்படின்னு அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகே பெஸ்ட் யூ. தேங்க் யூ. அடுத்ததா யார் வந்து நம்மளுடைய ஜட்ஜஸ் கிட்ட இருந்து இந்த கிரீன் சிக்னல் வாங்குறதுக்கு பாட போறாங்க? அடுத்ததா ஒரு அற்புதமான ஒரு பேரோட, பிளீஸ் ஒரு பலமான கைத்தட்டலோட, லெட்ஸ் வெல்கம் வைசாக். வைசாக் எப்படி இருக்கே? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியே. தமிழ் கத்துக்கிட்டீங்களா? கத்துக்கிட்டேன். என்னெல்லாம் புதுசா லேட்டஸ்டா என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் கத்துருக்கீங்க கொஞ்சம் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். டுஸ்டா, பைத்தியக்காரி, ஐயோ அறிவு இருக்கா, பைத்தியம் யார் சொல்லி கொடுத்தா? வாய் மூடு. கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீ ஏன் காதலி? பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீ ஏன் காதலி? கண்களால் கண்களில் தாயமாகினார், கைகளால் கைகளில் ரேகை மாற்றினார். பொய்யொன்றை ஒப்பித்தாய், ஐயையோ தப்பித்தாய், கண் மூடி தேடத்தாய், கனவெங்கும் தித்தித்தாய். பொய் சொல்ல கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீ ஏன் காதலி? பயணத்துல
நீங்க நினைச்ச மாதிரி நீங்க ஸ்ரீனி சாரோட டீமுக்கு வந்தீங்க. அண்ட் ஸ்ரீனி சார் வந்து நீங்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டமால் வந்து கிரீன் பஸர் அமைக்கிட்டாங்க. அண்ட் ஸ்ரீனி சார் உங்களை நாங்க தூரத்துல இருந்து பார்த்துட்டோம். முதல்ல அவர் ஆரம்பிச்சோன்னு சரியா ஆரம்பிக்கல. ஃபர்ஸ்ட் முதல்ல போய் சொல்லக்கூடாது காலி, அது நினச்சேன் என்னையா சொதப்புறாரு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா பாடினார். பட் ஐ லவ் தட் ஆட்டிடியூட். ஏன்னா நம்ம வந்து தப்பு பாடினா கூட என்ஜாய் பண்ணி பாடணும், அவ்வளோதான் என்னோட கரெக்டாக பாட முயற்சி பண்ணோம். அப்போ தான் வந்து கடைசி வரைக்கும் போக முடியும். அண்ட் யூ ரியலி என்ஜாய்ட் சிங்கிங் த சாங். தட் இஸ் வாட் ஐ லவ். லுக்கிங் ஃபார்வர்ட் டு யூனோ டீமிங் அப் வித் யூ. குட் வைஷா, வெரி குட். Really looking forward. Great job. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு தெரியும். அதனால நீங்க போய் அந்த சந்தோஷத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கலாம். பை பை. இப்போ நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்க போகுது. இப்போ வரும் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டுருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும். We're going to take a short commercial break on Super Singer 5. தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். Welcome back to Super Singer 5, தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஸோ இன்னைக்கு இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா நம்மளுடைய 33 போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தர் எந்த ஜட்ஜோடைய டீமில் போக போகிறாங்க, போய் சேர போகிறாங்க அப்படின்னா. அண்ட் உங்களுக்கே தெரியும் இது வந்து ஒரு டூ வே ஸ்ட்ரீட். நம்மளுடைய போட்டியாளர் மட்டும் அந்த நடுவரை சூஸ் பண்ணால் பத்தாது, அந்த நடுவரும் நம்மளுடைய போட்டியாளரை பிக் பண்ணும். ஸோ அந்த வகையில் அடுத்ததாக ஒரு அற்புதமான பாடல் பாடுறதுக்காக ஒரு பலமான கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் தேவிகா. ரிங் 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 சங்கீதம் சொல்லி தருமே தங்க பெண்ணே.
தெளிவா இருக்கலா இல்லையான்னு. தேவிகா தேவிகா எஸ் டென்ஷன்லாம் பாடி முடிச்சன எல்லாமே ஆன கத்தும் போது எல்லாம் வெளியே போட்டிங்க போலியே. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கை தட்டட்டுமா எல்லாருமே? ஸ்ரீனிஜி வந்து ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்காரு. தட்ஸ் லவ்லி. ஸ்ரீனிஜி, வுட் யூ லைக் டு சே எ ஃபியூ வேர்ட்ஸ்? ரொம்ப நல்லா பாடுனாங்க. தேங்க் யூ சார். அதுவும் ஈஸி பாட்டு கிடையாது, கேட்டனா ஈஸி மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா பாடுறாங்க. குட் வாய்ஸ் டோன், எவ்ரிதிங் இஸ் தேர். யூ ஆர் ஆல்சோ ட்ரைங் வெஸ்டர்ன், எல்லாமே ரொம்ப நல்லா பாடுறாங்க. நீ சங்கீதம் இல்லை சங்கீதம், ஓகே சங்கீதம் பாட்டெலாம் நல்லா பாடுறேங்க. நான் மொழி மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். தமிழில் நல்லா கற்றுங்க, லேர்ன் த லாங்குவேஜ். எவ்வளோ அக்கறையா அவர் பாவம் அவரோட உசுரை விட்டு இவ்வளோ விஷயங்களை உன்ட்ட சொல்கிறாளே. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? யார் வந்து ஃபேவரட்னு சூஸ் பண்ணீங்க? மேம், மேம் உஷா மேம். உஷா மேம், அதாவது பாருங்க என்ன வேண்டாங்கறாங்க. ஆமா, உஷா மேம் என்ற மனோசரை வந்து நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. என்ன பிரியங்கா பாவனா, பாத்துக்கலாம் பொண்ணுடைய அந்த அந்த உள் பாவத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க் யூ சார், ரொம்ப தேங்க் யூ, தேங்க் யூ. தேவிகா, நீங்க வந்து ஹோல்ட்ல இருக்கீங்க. சோ அடுத்த வாரம் உங்களோட ரிசல்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். தேங்க் யூ தேவிகா, ஒரு பலமான கைதட்டல் மறுபடியும் தேவிகா. சோ நம்மளுடைய மூன்று நடுவர்களுமே ஒரு கிரீன் பசர், அதாவது ஒரு சான்ஸ் எழுந்திருக்காங்க. பட் ஆஃப்கோர்ஸ் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இன்னும் இருக்கு, நிறைய கண்டெஸ்டன்ட்ஸும் இருக்காங்க. சோ அடுத்ததா யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க? அடுத்ததா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற கண்டெஸ்டன்ட் யார்? யார் யார் யாரு? ஓகே, ஓ அடுத்ததா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற கண்டெஸ்டன்ட் வந்து குடும்பமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அப்படி அவங்க வந்து ஒரு பந்தாலே எனர்ஜி அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நார்மலா நடந்து வர மாட்டாங்க, இப்படி 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 இப்படிதான் நடந்து வருவாங்க. லெட்ஸ் வெல்கம் சிவாலி. பேசிக்கா சிவாலியோட இங்கே சிவாலியோடைய அப்பாவும் நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா சிவாலி ஒரு நல்ல சிங்கர் அப்படின்னு மனோஜ் ஏற்கனவே முடிவெடுத்து தான் அவங்க வந்து அந்த பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் இவங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் சிவாலியோடைய அப்பா வந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மர். அது ஸ்ரீனிஜி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ் ஒழுங்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பேசுகிற தமிழ் மட்டும் நீங்கள் கேளுங்க. கமான் சார், கோ ஃபார் இட். ஆ, இப்போ பேசுவாங்க பாருங்க சார். எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸோ நான் வந்து ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது இங்கே என்ன இந்த ஸ்டேஜில் மேடையில் என் இப்போ பிள்ளைனால எனக்கு நிற்க வச்சு இங்கே எல்லாருக்கும் மரியாதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஐ எம் வெரி ப்ரவுட் அண்ட் ஐ திங்க் ஐ வுண்ட் கெட் சச் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அகெயின். இப்போ முக்கவாசி எல்லாருக்கும் நானே கண்டெஸ்டன்ட் மாதிரி நினைக்கிறாங்க ஆரம்பிச்சிச்சு சார். ஏன்னா எங்க எல்லாருக்கும் உங்களோட மரியாதை பிடிச்சி எங்க எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றி உங்களுக்கு. இவங்க வந்து பேசிக்கலி பஞ்சாபிஸ் தான், ஆனால் இவங்களோட மதர் டங் வந்து தமிழ் தான். கற்பூர கண்ணிகை வாராய், அடி அளந்து அளந்து நைந்து நைந்து பாராய். நீ மங்கால மாறானியே, வலது கால் எடுத்து வாரானியே. நீ வந்த இடம் வளமாக, சென்ற இடம் வளமாக, சேர்ந்த இடம் சுகமாக வாழ போற.
தீபாவளி. மனோஜி வந்து கிரீன் லைட் பிரஸ் பண்ணியிருக்காரு உங்களுடைய டீம், அவருடைய டீம்ல நீங்க இருக்கணும் அப்படின்னுக்காக. ஆனா நீங்க யார செலக்ட் பண்ணிருக்கீங்க, யாருடைய டீம்ல இருக்கணும்? நான் வந்து ஸ்ரீனி சார் செலக்ட் பண்ணிருந்தேன். மனோஜி, இதுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? போனால் போகட்டும் போற, இந்த பசர் நிலையா இருக்குது இங்கடா. மனோ சார் தான் லீடிங் இப்போ. ஆமா, நம்பர் ஆஃப் கோல்ஸ் செல்ஃப் கோல்ஸ் செல்ஃப் கோலா. நானும் உன்னி கொஞ்சம் கேர்ஃபுல் ஆகிட்டோம் போ. இந்த விளையாட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கு. ஆமா, உன்னிச்சி வந்து என்ன பயந்துட்டாரு. இப்போ இப்போ ஆஃப் பண்ணிட்டா அது கணக்கு வராது இல்ல? அதுக்கெல்லாம் கிடையாது. நோட் பண்ணிட்டோம் செல்ஃப் கோல். சோ நம்மளுடைய ஜட்ஜஸ் உடைய பசர் நிலைமை, அதாவது செல்ஃப் கோல் நிலைமை, செலெக்ஷன் நிலைமை எல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீனிஜி, நீங்க வந்து ரெண்டு பசர் யூஸ் பண்ணிருக்கீங்க. சோ உங்ககிட்ட பாக்கி எட்டு பசர் இருக்கு. ஒரு செலெக்ஷன் நடந்திருக்கு, ஒரு செல்ஃப் கோல் ஆயிருச்சு. மனோஜி, எட்டு பசர் உங்ககிட்ட பாக்கி இருக்கு, ரெண்டு பசர் ரெண்டுமே செல்ஃப் கோல். உன்னிஜி, ஒன்பது பசர் உங்களுக்கு பாக்கி இருக்கு, ஒரு பசர் செல்ஃப் கோல். ஸோ இதுதான் நம்மளுடைய ஜட்ஜஸோடைய நிலைமை. ஷிவாலி, மனோஜி வில் பி வாட்சிங் யூ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு சிவசிங்கம் ஃபைவ், தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேவை. ஓகே, பிரம்மாண்ட குரல் தேடல, அந்த பிரம்மாண்டமான அரங்கத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கண்டெஸ்டன்ஸ் ரெடியா இருக்கும் போது இன்னொரு சுற்று அப்படின்னு அவங்க கிட்ட ஒரு ட்விஸ்ட் கொடுத்து, இந்த வாரம் எந்த நடுவருடைய டீம்ல எந்த போட்டியாளர் இருக்காங்க அப்படின்னு பாக்குறது தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஓடிட்டு இருக்கு, இந்த பயணமும் ஓடிட்டு இருக்கு. ஸோ அடுத்ததா இங்க நம்மளுடைய நடுவர்களுடைய முன்னிலையில வந்து பாட போறது ஜானகி. பாடுவா
ஜானகி, நீங்க வந்து உங்களுடைய பெஸ்ட் கொடுத்தீங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் எந்த கிரீன் லைட்டும் வரல. ஜட்ஜஸ், வுட் யூ லைக் டு ஸ்பீக் டு ஹர்? உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது ஜானகி? சார், எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக. பிகாஸ் அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ராகத்தோட அந்த பாவம், ஆல்தோ ஒரு அந்த ஒரு கிளாசிக்கல் காம்போசிஷன்லாம் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபினஸ் இருந்தது. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ரெண்டரிங், எப்படி அந்த மாடுலேஷன்ஸ், அந்த அந்த கௌரி மனோகரி, அந்த ராகத்தோட அந்த ஏஸ்தட்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் பாடியிருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் எதுக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஆமாம், பயமுறுத்திட்டே இருக்கீங்க. சரி, இவங்க கிட்ட கேட்கலாம், நீங்கள் யாரை செலக்ட் பண்ணீங்க? உண்ணி சார். உண்ணிஜி, அது என்னன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஸ்ரீனிஜிக்கு சிரிக்கிறாருங்க, அதை நான் பார்த்துட்டேன். எனக்கு வந்து அவங்க வந்து உண்ணி தான் செலக்ட் பண்ணுறாங்க. எனக்கு எனக்கு மைண்டில் தோணுது, பிகாஸ் ஷி வாஸ் சிங்கிங் ஸோ கிளாசிக்கல், அழகாக பாடுறாங்க. அதுக்கு தான் கிளாசிக்கல் பாடுறாங்க. அழுத்தணும்னு அப்படியே போச்சு. ஆனால் சூஸ் பண்ணுறது என்ன பண்ணுறது? ஆமாம், ஆக்சுவலி உன்னிஜி வந்து ரொம்ப குட் ஸ்டூடெண்ட், ரொம்ப ரூல்ஸ் வச்சுட்டோம்ல, அதனால தான் பயந்துட்டாரு. பட் எனிவே, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நம்ம வந்து ஹோல்ல இருக்கோம், ஓகேயா? ஸோ அடுத்த வாரம் நீங்கள் எந்த ஜட்ஜோடைய டீமில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ, பாய். வெல்கம் பேக் டு தி சூப்பர் சிங்கர் 5, தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கிற இந்த செலெக்ஷன்ஸ், அதாவது எந்த ஜட்ஜஸோட டீம்ல போறாங்க நம்மளோட டாப் 33 கண்டெஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம். விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கேன்னு நம்ம ஜட்ஜஸ் வெறுத்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க. சுச்சியோ, யாரை செலக்ட் பண்ணலாம், யாரை செலக்ட் பண்ணக்கூடாது, எப்போ நம்ம கிரீன் பஸர் வேஸ்டாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எனக்கு ஏதோ தோணுதுமா, அந்த கிரீன் பஸர் வேஸ்ட் ஆகாதுன்னு. அப்படியா? ஓகே, பெட் வச்சுக்கலாமா? பெட் வச்சுக்கலாமா? ஆமா, அடுத்து வர கண்டெஸ்டன்ட் செலக்ட் ஆகுறாங்க, கரெக்டான ஜட்ஜ்ல செலக்ட் ஆகுறாங்க. ஓகே, நான் வந்து மறுபடியும் ஒரு வெயிட்டிங்ல போகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். பெட் வச்சுக்கலாம். என்ன ஒரு நல்ல உள்ளம் உனக்கு! எனக்கு இந்த நல்ல உள்ளத்தோடய அடுத்த கண்டெஸ்டன்ட் வெல்கம் பண்ணிடலாம். ஒரு பலமான கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் பார்கவி.
ஹாய் பிரியங்கா. ஹாய் தான் அப்போவே சொல்லிட்டோம்ல, திரும்ப ஹாய் சொல்கிறீங்களா? நீங்கள் எப்படி ரியாக்ஷனே கொடுக்க மாட்டீங்களோ அதே மாதிரி ஜட்ஜஸ் எந்த க்ரீன் பட்டன் கூட அமுக்காமல் எல்லாருமே அப்படியே இருக்காங்க. பட் பார்கவியோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்ற ஜட்ஜஸ் கிட்ட கேட்டாமே. இதுக்கும் ரியாக்ஷன் கிடையாதா? இல்லை இல்லை, பார்கவி எத்தனை வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க இந்த பாட்டு? எத்தனை வாட்டி கேட்டிருக்கீங்க? நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். நிறைய வாட்டினா ஒரு 20 டைம்ஸ்க்கு மேலே? ஆ கண்டிப்பாக. சில போர்ஷன்ஸ் நீங்கள் பாடும்போது அப்படியே ஒரிஜினல் மாதிரி கேட்டது, டிஃப்ரெண்ட்டு அப்ரோச். இவங்க வாய்ஸ் நல்ல ரேஞ்ச் இருக்குது. இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரேஞ்சில் இருக்கும் உங்கள் வாய்ஸ், 100% அது கேரண்டி. நான் அந்த பிளேசஸ் யோசனை பண்ணிவிட்டு நான் சைலண்ட்டாக உட்காந்துட்டேன். அதுதான் ஆக்சுவலி எல்லாத்தையும் அமைக்கிருப்பீங்க. ஆமாம், 100%. நீங்கள் யாரை செலக்ட் பண்ணீங்கன்னு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொல்லுங்கள். மனோஜி. மனோஜி, உஷா தீதி உங்கள் டீமை தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க. ஐயோ, ஸோ ஆல்மோஸ்ட் அந்த கோலை போட வந்தார், ஆனால் செல்ஃப் கோல் ஆயிடுச்சது. அதனால இப்போ நீங்கள் ஹோலில் வைக்கப்பட்டிருக்கீங்க. அடுத்த வாரம் எந்த ஜட்ஜோடைய டீமில் இருப்பீங்க அப்படின்னு பார்க்கலாம். All the best. Thank you so much. Thank you. Wow, what a day it has been. Nijamave Super Singer la oru kedukada muyarchi, oru romba romba pudumayana muyarchi aarambichu romba exciting ah poiterukku illa, outstanding ah poiterundhathu. Adhaavadhu judges ellarum kuda okay namakitta vande 10 chance da irukku, andha 10 chance nama vande correct ah use padikkrom abindra maadhiri nama judges um yosikkranga. Contestants avva eppadiyadhu na choose panna judge ena choose pannirume abindra oru padatathiliye paadittirukanga. So indha mari pala swarasyamana vishayangal ellame nama inikku paathom. Just miss abin nariya vishayangal aayittu. ஆனா நீங்க வந்து மிஸ் பண்ணாம எங்களை நாளைக்கு வந்து பாருங்க. Until then, this is both of us signing off on Super Singer 5. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். Thank you and good night.